பாஜக இந்தியாவோட பேரை பாரத் அப்படின்னு மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை சமீபத்தில் எழுந்திருக்கு. பல ஆயிரக்கணக்கானவர்கள் ரத்தம் சிந்தி அடிபட்டு உதப்பட்டு குடும்பங்கள் நாசமாகி வெள்ளக்காரங்க கையில் சித்திரவதை அனுபவித்து நீண்ட போராட்டத்துக்கு பிறகு கிடைத்த ஒரு வெற்றி. தன்னோட வரலாறையே மாற்றி எழுதணும், அந்த வரலாறையே புரியாமல் அந்த உயிர் தியாகங்களை கொச்சைப்படுத்துகிற ஒரு வேலையாக நான் இதை முதல்ல பார்ப்பேன். அதனால தான் எனக்கு வந்து மனசு வந்து அங்கே வலிக்குது. இதே காங்கிரஸ்ல யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி வேலையை பண்ணியிருந்தாங்கன்னா இதை வைத்து இது வந்து பிரிவினவாத செயல், இது வந்து வந்து செடிஷனு, இது நாடை பிளவுபடுத்துகிற வேலை, இந்திய இறையாண்மைக்கு இது எதிரானதுன்னு சொல்லி அந்த புதுசாக ஒரு ஐடி ஆக்ட் ஒன்று போட்டாங்களே, சுப்ரீம் கோர்ட் கூட அதை வந்து ஸ்குவாஷ் பண்ணாங்க. அந்த ஆக்டை வச்சு அவனை வந்து நாடு கடத்துறதுக்கு உண்டான வேலையை பண்ணியிருப்பாங்க. அடிப்படையில் என்னங்க உடச்சே பேசுவாங்க, இந்தியா அப்படின்னு அந்த கூட்டணிக்கு அவங்க பேர் வச்சது இவங்களால தாங்கிக்க முடியலங்க, ஜீர்ணிக்க முடியல. ஐயோயோ, இந்த பேரை நம்ம எல்லாம் வச்சிருக்கணும், இது நம்பளுதாச்சே, நம்ம தானே இந்த மாதிரிலாம் பண்ணுவோம், இவங்க அந்த வண்டியை எடுத்துன்னு ஓட்டிட்டு போயிட்டாங்களே, இப்போ அதை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தாங்க என்ன செய்யறோன்னு தெரியாம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாங்கிறது ஆங்கிலேயர்கள் கொடுத்த பேர், இத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு பாரத்னு மாத்துறதுக்கு, இதுவே சந்தோஷமான விஷயங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. இது வந்து எப்படின்னா நம்ம ஊரில் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா லதா மங்கேஷ்கரை வந்து ஓட சொல்லுவாங்க, பிடி உஷாவை பாட சொல்லுவாங்க. இந்தியான்றது வந்து ஒரு ஒரு இழிவு சொல் மாதிரியும் அதை வேற யாரோ வந்து கொடுத்தா மாதிரியும், இல்லை வேற யாரோ கொடுத்த பேரையா வச்சுக்கினாங்க. அன்னைக்கு இங்கே இருந்த தேசப்பிதா காந்தி அவர்கள் சாட்சி, அன்னைக்கு இருந்த நேரு அவர்கள் அதற்கு சாட்சி, எல்லாம் அன்னைக்கு இருந்த தலைவர்கள்லாம் அவங்க தானே அதுக்கு இந்தியான்னு பேர் வச்சாங்க, அவங்க தானே எல்லாத்தையும் சேர்த்து கூட்டம் வச்சாங்க. பாரத்தின் பேர் மாற்றி நீங்கள் என்ன பண்ண போறீங்க? மேபி பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்லும் போது தேசத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம், அப்போ ஒன்று பண்ணுங்க. இப்போ இங்கே உள்ளவங்களாம் ஆன்டி இந்தியன் சொல்றது ஆன்டி பாரத் மாத்தி. ஆமாம், ஆன்டி பாரத் அவங்களுக்கு ஈஸியாக. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேயர்களுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. பாஜக இந்தியாவோட பேரை பாரத் அப்படின்னு மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை சமீபத்தில் எழுந்திருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் G20 சம்மிட் அழைப்புதலில் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பிரசிடென்ட் ஆஃப் பாரத் அப்படின்னு மாற்றிருக்காங்க இல்லையா. எதிர்கட்சிகள்லாம் வந்து நாங்கள் இந்தியான்னு ஒரு கூட்டணி பேர் வச்சுருந்தோம், அதனால் ஒரு அச்சத்தில் ஒரு பயத்தில் இப்படி மாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. நீ எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ரெண்டு விஷயம் வருது. ஒன்று வந்து ஒரு நகைச்சுவை ஒன்று வருது, இன்னொன்று வந்து இந்த மாதிரி புரிதல் இல்லாத இல்லை வந்து ஒரு ஒரு எண்ணோட்டம் தெளிவில்லாத ஆட்சியாளர்கள்கிட்ட இந்த நாடு இருக்கிறத நினைக்கும் போது ஒரு சங்கடமாக இருக்குது. முதல்ல வந்து என்ன அப்படின்னா, இதே மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் கைலாசான்னு ஒரு ஜோக் வந்தது. ஓகே, அனுபவத்தில் புதுசாக ஒரு தேசத்தை உருவாக்கி அதற்கு வந்து இது, நான் வந்து உண்மையிலே அவரை வந்து பாராட்டுவேன். ஏன்னா காரணம்னா அந்த கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி இது. அது ஓகே, கைலாசா எப்படின்னா போட்டோம், நம்ம கைலாசா விட்டு நம்ம இப்போ பாரதத்துக்கு வரோம். இந்தியான்ற நாட்டுக்கு இப்போ என்ன பிரச்சனை வந்தது, அந்த பேருக்கு என்ன பிரச்சனை? இந்தியான்றது ஏதோ இன்னைக்கு வந்து நேத்து வச்ச பேர் கிடையாது, அது வந்து பல ஆயிரக்கணக்கானவர்கள் ரத்தம் சிந்தி அடிபட்டு உதப்பட்டு குடும்பங்கள் நாசமாகி வெள்ளக்காரங்க கையில் சித்திரவதை அனுபவித்து நீண்ட போராட்டத்துக்கு பிறகு கிடைத்த ஒரு வெற்றி. அதனுடைய நீட்சியில தான் அந்த இந்தியான்ற பேர் வருது. தன்னோட வரலாறையே மாற்றி எழுதணும், அந்த வரலாறையே புரியாம அந்த உயிர் தியாகங்களை கொச்சைப்படுத்துற ஒரு வேலையாக நான் இதை முதல்ல பார்ப்பேன். அதனாலதான் எனக்கு வந்து மனசு வந்து அங்கே வலிக்குது. இந்தியன் ரெஜிமெண்ட் அப்படின்னா அது ஒரு ஒரு பேர், அது ஒரு பாரம்பரியம். இந்தியன் ஆர்மினா அது வந்து ஒரு கௌரவம். இந்தியன் நேவி அது வந்து ஒரு ஒரு சிம்ம சொப்பனம். இந்தியன் ருபினா அதுக்கு ஒரு மதிப்பு, ஒரு அங்கீகாரம் இருக்கு. இந்தியன் எக்கனாமினா அதுக்கு ஒரு ஒரு நாணய மதிப்பு இருக்கு. இந்தியன் பாஸ்போர்ட்னா அதற்கு போதிய அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை, அது அப்புறம் வர. ஏன் அந்த முக்கியத்துவம் இல்லாமல் நம்ம நடந்துக்கிற விதம், நீங்கள் ஒன்றும் இல்லை வெளிநாட்டு போங்க, இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கம்மி. யூஎஸ் பாஸ்போர்ட்டுக்கோ இல்லை யூரோப்பில் இருந்து போகிற பாஸ்போர்ட்டுக்கோ வெளிநாட்டில் கொடுக்குற முக்கியத்துவம் இது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த இந்தியன் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கும் அயராத உழைக்கிறதுக்கு தான் ஒரு இந்திய பிரதமரோ இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அரசை அமைப்போ இந்த அரசாங்கம்லாம் வேலை செய்யணும். அந்த பேரையே மாத்திர அளவுக்கு ஒரு விமர்சனம் வந்திருக்குன்னா இவங்களோட எண்ணோட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு புரியலை. சரி ரைட், இது இப்படி நாளைக்கு கிரிக்கெட் விளையாட போகிறாங்க வேர்ல்டு கப்பில், அப்போ என்ன பின்னாடி எல்லாம் பாரத்னு போட்டு போனீங்கன்னா விளம்பரம் கொடுக்குறவனே யோசிக்க மாட்டான், என்னப்பா வேர்ல்டு கப் 83 இந்தியா ஜெயிச்சுது, அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் தோனி இருக்கும்போது ஜெயிச்சாங்க, சச்சினை வச்சு ஒரு வாட்டி ஜெயிச்சாங்க, இப்போ இது பாரத்னா அது என்ன, அந்த ஸ்கோர் கார்டு போடுறவங்க வந்து கன்ஃபியூஷன் ஆகும். இதெல்லாம் வந்து என்னென்னா, சரி இந்தியன் ருப்பி அப்போ என்னன்னு சொல்லுவீங்க, பாரத் ருப்பின்வீங்களா? இப்போ இந்த பேரை மாற்றி கட்டுக்கட்டாக வந்து ஜியோ பாரத் மாதிரி, இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை அல்லவா? உங்களுக்கு என்ன அவ்வளோ நேரம் இருக்கா, இல்லை மக்கள் பிரச்சனை இங்கே எதுவுமே இல்லாமல் இருக்கா? ஒரு இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் பிறந்தது தான் அந்த பேர்.
எல்லாரும் ஒத்துமையாகிட்டோம், நம்ம எல்லாம் இந்தியர்கள் இந்தியர்கள்னு ஒரு 50-70 வருஷமாக சொல்லிட்டு இப்போ வந்து பாரத், பிரசிடென்ட் ஆஃப் பாரத்னு ஒரு லெட்டர் வருது. இதையே வேற யாருன்னா பண்ணியிருந்தாங்க, இதையே காங்கிரஸ்ல யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி வேலையை பண்ணியிருந்தாங்கன்னா இதை வைத்து இது வந்து பிரிவினவாத செயல், இது வந்து வந்து செடிஷனு, இது நாடை பிளவுபடுத்துகிற வேலை, இந்திய இறைமையாண்மைக்கு இது எதிரானதுன்னு சொல்லி அந்த புதுசாக ஒரு ஐடி ஆக்ட் ஒன்று போட்டாங்களே, சுப்ரீம் கோர்ட் கூட அதை வந்து ஸ்குவாஷ் பண்ணாங்க. அந்த ஆக்டை வச்சு அவனை வந்து நாடு கடத்துறதுக்கு உண்டான வேலையை பண்ணியிருப்பாங்க, தேடப்படும் குற்றவாளின்னு கூட அறிவிச்சிருப்பாங்க. இவர் வந்து ஒரு ஒரு தீவிரவாத செயல் செஞ்சிட்டாரு, மக்களை பிளவுபடுத்தி விட்டாரெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதை அதே வேலையை தான் இவங்க பண்ணுறாங்க. இது என்னங்க அடிப்படையில் என்னங்க உடச்சே பேசுவாங்க. இந்தியா அப்படின்னு அந்த கூட்டணிக்கு அவங்க பேர் வச்சது இவங்களால தாங்கிக்க முடியலங்க, ஜீர்ணிக்க முடியல. ஐயோ இந்த பேரை நம்ம எல்லாம் வச்சிருக்கணும், இது நம்பதாச்சே, நம்ம தானே இந்த மாதிரிலாம் பண்ணுவோம், இவங்க அந்த வண்டியை எடுத்துன்னு ஓட்டிட்டு போயிட்டாங்களே, இப்போ அதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தாங்க என்ன செய்யறோன்னு தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவரவங்க வரலும் இந்தியான்றது ஒரு உணர்வு, அதை வந்து நேசிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏதோ எதிர்கணிச்சு கூட்டணிக்கு அந்த பேர் வச்சுட்டதுனால இப்படி எல்லாமே யோசிப்பீங்க, பயந்து போய் அது 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 வராதுன்னு நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். அப்படி வந்தாலும் அது வந்து கண்டிப்பாக தோற்கடிக்கப்படும், மக்களால் தோர்ந்தடிக்கப்படும். மக்கள் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நாட்டோட பேரை மாற்றுறதுக்கெல்லாம் வந்து யாருக்கும் அதிகாரம்லாம் எங்கேயும் கொடுக்கல. அது வந்து நீ எங்க நான் இன்னைக்கு பிறக்கிறேன், வாழ போகிறேன், சாக போகிறேன், நாளைக்கு இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், இவ்வளோதான். நான் வாழ்க்கையில் மேலே இருக்கட்டும் கீழே இருக்கட்டும், ஒரு நாட்டோட பேரை மாற்றுறது, நாட்டினுடைய பணத்தை மாற்றினீங்க, சொல்லாமல் வரியே ஏற்றுனீங்க, பவுண்டரியை வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் நீங்கள் பண்ணீங்க, சரி அதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ஒரே நாடு ஒரே ரேஷன், ஏங்க இங்கே ஒருத்தனுக்கு அரிசி சாப்பிட்றான், ஒருத்தன் கோதுமை சாப்பிட்றான், நீ ஒரே ரேஷன் ஒரே திட்டம்னு வச்சுட்டு ஒரு சில விஷயங்களை உங்களால் சரியாக பண்ண முடியல, உங்களுக்கு தெரியல, அப்படி இருக்கும்போது அதனுடைய நீட்சி தான் இது. ரைட், நான் முன்னாடியே சொன்னது போல் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சிலர் வந்து ஆதரவும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்தியாங்கிறது ஆங்கிலேயர்கள் கொடுத்த பேர், இத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு பாரத்தின் மாத்துறதுக்கு, இதுவே சந்தோஷமான விஷயங்கள் நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்க பதில் என்ன? அவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுது தெரியலன்றத தாண்டி வரலாறு பிரபல கிரிக்கெட் வீரர் சேவாக் தான் சொன்னாரு. இல்ல அவர் சொல்லட்டோங்க, அதாவதுங்க இது வந்து எப்படின்னா நம்ம ஊர்ல கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா லதா மங்கேஷ்கரை வந்து ஓட சொல்லுவாங்க, பிடி உஷாவை பாட சொல்லுவாங்க. காரணம்னா மேல சொல்லிட்டாங்கன்னு. வீரேந்திர சேவாக் அவர்கள் சொன்ன கருத்து எதனால சொன்னார், ஏன் சொன்னார்ன்னு தெரியல. அவர் வந்து வரலாறு எந்த அளவுக்கு படிச்சாருன்னு எனக்கு தெரியல. இது யார் இந்த கருத்தை சொல்லியிருந்தாலும் நான் ஒரு பத்திரிகையாளரா, நான் வந்து ஒரு ஒரு ஏங்க மெட்ராஸ்ன்றதோ இல்லை இந்தியா அப்படின்றதோ வெள்ளக்காரன் நம்மளை வந்து அடிமைப்படுத்தி நம்ம தாத்தா நம்ம பாட்டை பூட்டை வேர்வையை சிந்தி பஞ்சாப்ல இருந்திருக்கலாம், டெல்லியில் இருந்திருப்பாங்க, இல்லை ஒரு முஸ்லீமா இருந்திருப்பாரு, ஒரு கிறிஸ்டினா இருந்திருப்பாரு, இந்து இருந்திருப்பாரு, ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்போ இந்தியன் ஆர்மியில் கிறிஸ்டின்ஸும் இருந்தாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணி வாங்கிட்டு அதற்கு பேர் இந்தியான்னு வச்சான். இப்போ நீங்கள் எவ்வளோ விஷயம் மாற்ற போறீங்க? ஐஎன்எஸ்ன்னு இருக்குது, அது கூட வரலாறு இருக்குல்ல, அதை பாரத்ன்னு மாற்றிட்டு நீங்கள் என்ன வாரிக்க போறீங்க? புதுசாக ஒரு விஷயம் செய்கிறீங்களா, அதற்கு பாரத்ன்னு வைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது ஒரு அது வந்து ஒரு ஏதோ வந்து இந்தியான்றது வந்து ஒரு ஒரு இழிவு சொல் மாதிரியும், அதை வேற யாரோ வந்து கொடுத்தா மாதிரியும், இல்லை வேற யாரோ கொடுத்த பேரையா வச்சுக்கினாங்க. அன்னைக்கு இங்க இருந்த தேசப்பிதா காந்தி அவர்கள் சாட்சி, அன்னைக்கு இருந்த நேரு அவர்கள் அதற்கு சாட்சி, எல்லாம் அன்னைக்கு இருந்த தலைவர்கள்லாம் அவங்க தானே அதுக்கு இந்தியான்னு பேர் வச்சாங்க, அவங்க தானே எல்லாத்தையும் சேர்த்து கூட்டமைச்சாங்க. அப்போ அந்த அந்த கூட்டமைப்புக்கோ அந்த போராட்டத்துக்கோ அந்த வெற்றிக்கோ என்ன மரியாதை இருக்கு? ஆளாளுக்கு பேரை மாத்தினோம்னா சரி நீங்க பாரத்னு வச்சுட்டீங்க, நாளைக்கு இன்னொருத்தர் வர்றாரு இது பாரத் இல்லை இந்துஸ்தான் அப்படின்னு அவர் சொல்றாரு, இந்துஸ்தான் வச்சுக்கலாமா? ஒன்றும் இல்லைங்க, எண்ணெய் நிறுவனம் மூணு பேர் சொல்றேன், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம், மூணு என்ன வேலை செய்யுது? எண்ணெயை வந்து கச்சா எண்ணெய் வாங்கி அதில் வரியை போட்டு அதை ரிஃபைன் பண்ணி மக்கள்கிட்ட அதிகமான வரி பணத்தோடு சேர்த்து வச்சு அந்த லாபத்தை எடுத்து முதலாளி அதாவது அரசியல் ஆளுகின்ற அந்த மக்களுக்கு கொடுத்துடணும், மக்களுக்குள்ள அரசியலுக்கு அரசியல் பண்ணக்கூடிய அந்த ஆட்சியாளர்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வரியெல்லாம் எடுத்துக்கிட்டு நாட்டில் திட்டங்கள் கொண்டு வந்துட்டு அவங்க கொண்டு வச்ச லைட்டில் ஒய்யாரமாக போவாங்க. இதான் நடக்குது. இந்த பெட்ரோல் இருக்கிறதுக்கு இது இவ்வளோ பேர் வச்சிருக்காங்க, இது இந்தியன் ஆயில், இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், இது மூணுமே ஒரே வேலை தான் செய்யுது. இப்போ நான் இந்துஸ்தான் பெட்ரோலியத்துக்கு இந்தியன் ஆயிலும் இந்தியன் ஆயிலுக்கு இந்துஸ்தான் பெட்ரோலியம் மாற்றி மாற்றி வச்சுன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு சாதனையா? ஆக்கப்பூர்வமான சிந்தனை எதனாவது ஒன்று வரும்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. பாரத்தின் பேர் மாற்றி நீங்கள் என்ன பண்ண போறீங்க? மேபி பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்லும் போது தேசத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம், அப்போ ஒன்று பண்ணுங்க. இப்போ இங்கே உள்ளவங்களா ஆண்டி இந்தியன் சொல்றது ஆண்டி பாரத் மாத்தி, ஆமாம் ஆண்டி பாரத், அவங்களுக்கு ஈஸி ஆகிடும். இது வந்து ஒரு சுலபமான அரசியலுங்க. இவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, என்னடா பண்ணுறது, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டானுங்க, கவுத்து விட்டுருவானுங்க போல. ஏன்னா 11 ஸ்டேட்டில் இன்றைக்கி வந்து எதிர்கட்சிகள் வந்து உட்காந்துருக்குது. அதிகமான முதலமைச்சர் வந்து இன்றைக்கி நான் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் வச்சா என்ன வரும்னு தெரியல. அதனால் இந்த மாதிரி இந்தியான் மாத்துறது, ஒரே நேஷன் ஒரே ரேஷன் கார்டு, ஏன் சரி ஒரே நேஷன் ஒரே ரேஷன் கார்டுனா வந்துட்டு அப்போ எதற்கு வந்து நீங்கள் வந்து யூபியில் வந்து ஒரு சிஎம் வச்சுருக்கீங்க, அங்கே
அங்கெல்லாம் எல்லாம் சரி பண்ணிட்டீங்களா, அங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்கு இந்தியான் பேர் மேலே ஏன் ஒரு அச்சம் வருதுன்னு நினைக்கிறீங்க? கூட்டணிக்கு இந்தியான் பேர் வச்சிட்டாங்கன்னா அதுக்கு எதிரான வேலைகளை அவங்க செய்யலாம். இப்போ இந்தியாங்கிற ஒரு பேரை மாத்தறதுனால என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க? மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு இமேஜ் குறைஞ்சிரும் நினைக்கிறாங்களா? இல்லைங்க, அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பிரச்சாரம் வேகப்படுத்தக்கூடாது. இங்கே என்ன பிரச்சனைனா எதிர்கட்சிகள் நான் தொடர்ந்து சொல்கிறேன், பாதி நேரம் வந்து லீவ் விட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ வாய்ப்புகள் வந்துச்சு அக்னிபாத்தில் வந்தது. இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய காசை மிச்சம் படுத்துறதுக்கு அந்த காசை எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கடைசியில் யாரோ ஒரு அதானிக்கோ அம்பானிக்கோ ஏர்போர்ட்டை விற்க போகிறீங்க, இல்லை போர்ட்டை விற்க போகிறீங்க, இதை தானே பண்ண போகிறீங்க. சாலை வந்து போட்டு ஒரு டெண்டர் கொடுக்க போகிறீங்க. இந்த காசை எடுத்து கொடுக்கறதுக்கோ இங்கே பணம் பண்ணுறதுக்கோ என்ன பண்ணீங்க? இராணுவ வீரர்களுக்கு போகக்கூடிய காசை வந்துட்டு டெனியூரை குறைச்சிங்க. ஷார்ட் டேர்மில் நாங்கள் எடுக்கிறோம், கை கால் போனால் அதோட முடிஞ்சு போச்சு கதை. அந்த மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே குறைக்கிறதுக்கு உண்டான வேலையை பண்ணாங்க. அக்னிபாத் சிஏஜி 7,00,000 கோடியில் வந்து ஊழல் நடந்தது. அது அதுக்கப்புறம் வந்து மணிப்பூர் பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறமா வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் வந்தது. அப்புறம் குஜராத்தில் வந்து ஒரு பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகி இவ்வளோ பிரச்சனை வந்து. இந்த பிரச்சனை எதுவுமே வந்து எதிர்கட்சிகள் சரியாக எடுத்துட்டு அழுத்தம் கொடுக்காத காரணத்தினால், இவர்கள் அவர்களுக்கு நேரம் கொடுக்குற காரணத்தினால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பேரை மாற்றலாம், ஒரே ரேஷன் ஒரே நாடு, இல்லை ஒரே நேரத்தில் தேர்தல் வச்சுக்கலாம், ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கலாம்ல, முடிஞ்சால் பாம்பே கார்பரேஷன் எலெக்ஷன் வைங்களாம் பார்க்கலாம். இப்போது அதை கூட நடத்த முடியல. ஏன் தமிழகத்தில் வந்து இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ 4 வருஷம் தேர்தலே நடக்காமல் இருந்தது, உள்ளாட்சி தேர்தல். அதுக்கு காசு வரலன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு இல்லை, அதனால் நிதி கொடுக்க முடியாது மத்திய அமைச்சர் சொன்னார். அப்போ ஏன் அப்போ தேர்தல் நடத்த வேண்டியதுன்னு? ஏன் இப்போ ஜம்மு காஷ்மீரில் பிரிச்சிட்டீங்க, யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டீங்க, கோர்ட்டில் வழக்கில் நிலுவையில் இருக்குது, நீங்கள் போய் கோர்ட்டில் போய் நாங்கள் தேர்தல் நடத்துகிறோம் மக்களோட என்னோட எங்களுக்கு தெரியும்னா அந்த தேர்தல் நடத்துகிற தெம்பு திராணி இருக்கா? இல்லை, அதெல்லாமே பண்ண முடியல. ஆனால் ஒரே தேர்தல் ஒன்றி எப்படி எப்படி எனக்கு என்னமோ அது வந்து மக்களை வந்து மடைமாற்றம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வேலையாக இருக்குமோன்னு தோணுது. இப்போ நீங்கள் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, நிறைய வாய்ப்புகள் வந்து இந்தியா கூட்டணி எதிர்கட்சிகள்கிட்ட கிடச்சிது, பாஜகவோட ஊழல்கள் உட்பட பல வாய்ப்புகள் கிடச்சது, அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த விஷயத்தை வந்து பாஜகிட்ட வந்து எதிர்கட்சிகள் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கற்றுக்கணுங்க. 300-400 பேர் மணிப்பூரில் கொத்து கொத்தா சாகுறாங்க, அங்கே ஒரு இனப்படுகொலை உண்மையிலே நடந்தது. ஜெனோசைடுனா அதுதான் ஜெனோசைடு. அந்த உண்மையான நடந்த ஜெனோசைடு புனங்கள் அங்கே இருக்கும் போதுதான் அந்த பிணங்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம், ரைட்டு. ஆனால் குறைந்தபட்சம் பாராளுமன்றத்தில் நீங்கள் அங்கேயே படுத்து கிடக்க வேணாம். பிரதமர் இங்கே வந்து பேசினா தான் நான் பாராளுமன்றத்தை விட்டு வீட்டுக்கு போவேன், அதுவரை பாராளுமன்றத்தில் இருப்பேன், இல்லை பிரதமர் வீட்டு வாசப்பட்டியிலே போய் படுத்துக்கேன். அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணணும். அப்புறம் சிடபிள்யூஜி ரிப்போர்ட் கொடுத்தாங்க, உங்கள் மேலே 2G வழக்கு கொடுத்தப்போ பாஜக என்னெல்லாம் பேசிச்சு, சிலிண்டர் பொம்மையெல்லாம் தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, 200 ரூபா குறைச்சாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு 2 நாள் கழிச்சு சிலிண்டர் போராட்டம் இந்தியா பூரா நடத்திருக்க வேணா, 400 ரூபா குறைக்கணும், 600 ரூபா குறைக்கணும். ஆட்சியில் வந்தப்போ 490 ரூபா இருந்தது, 1200 ரூபா போச்சு, யாரா ஏத்தனது இவ்வளவு வேலைன்னு கேட்க வேணா அந்த கேள்வி. உக்ரைன் வாரில் வந்துட்டு லட்சக்கணக்கான வரி சுமை வந்து குறைஞ்சிருக்கு, கச்சா எண்ணெய் விலை வந்து வரலாறு காணாத அளவு குறைஞ்சிருக்கு, அதை வந்து தனியார்கிட்ட வாங்கிட்டு அவன் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இங்கே இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியமுக்கு வர கச்சா எண்ணெய் வந்து விலை அதிகமாக வருது. நீங்கள் 800 ரூபாய் 70 ரூபாய்க்கு கொடுத்துருக்கலாம் பெட்ரோல்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண வேணாம். தக்காளி விலை போச்சா 200 ரூபா, யார் காரணம்? என்ன திட்டம் இருந்தது மக்களுக்கு பற்றி? அதெல்லாம் எதுவுமே பேசாமல் வெறும் சும்மா இப்படி அறிக்கை விடுறது, அதுக்கப்புறம் அங்கே போகிறது இங்கே போகிறது. பாரத் ஜோடா யாத்திரை எதுக்கு லீவ் விட்டீங்க? ஏன் இப்போ லீவ் விட வேண்டிய அவசியம் என்ன? ஏன் நடக்கிறது நிப்பாட்டிங்க? உங்களால் நடக்க முடியல, வேற யாரும் வச்சு நடக்க வேண்டியதானே? இதுதான் இவங்களோட பிரச்சனை. பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணுறது. ஏன்னா பணக்கார வீட்டு பசங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, வாரிசு அரசியல் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இடி பிரச்சனை, அதுக்கு தான் என்ன பண்ணுதுன்னா பாஜக இடி ரைடு, ஐடி ரைடு, யார் யாரெல்லாம் எதிர்கட்சி இருக்காங்களோ அவங்கள வண்டி டார்கெட் பண்ணி ரைடு விட்டோன்னா அவங்க ஸ்லோ டவுன் ஆகிறோம். ஸ்லோ டவுன் ஆனோன்னு இந்த மாதிரி எதனா ஒன்று எடுத்துக்கிறது, நாங்கள் புதுசாக ஒரு கோயில் கட்டுறோம், இல்லை அதுக்கு அதை பண்ணுறோம், இல்லைனா வந்து இவங்க வந்து இந்துக்கள் எதிரின்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனையை காட்டி புலோமா அதற்கு எடுத்துக்காட்டு. ஏன்டா அப்பா இது நடந்தது, எப்படிரா இந்திய ராணுவம் செத்தான்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை, திருப்பி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம். இது என்ன அடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி போய் அடிக்கிறது என்ன அது? சரி அடிச்சிங்க, அதற்கு உங்களுக்கா பெருமை? அந்த ராணுவ சிப்பாய்க்கு அந்த பெருமை, அவன் அவன் கூட இருந்தவன் ஓகே ரைட்டு. இது என்ன புதுசாக இன்றைக்கி தான் நடக்குதா? மோடி பீரியடில் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதா? இதுக்கு முன்னாடியெலாம் நடக்கலையா? அது வரலாம் ராணுவம் என்ன வந்து எதுவுமே செய்யாமல் கை கட்டிட்டு சிரிச்சிட்டா இருந்தாங்க? அன்றைக்கும் குண்டு வாங்கி செத்தவங்க இருக்கிறாங்க, வீர மரணங்கள் அன்றைக்கும் நடந்தது இன்றைக்கும் நடந்தது. எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் தான் தப்பாக எதனா ஒன்று நடந்ததுன்னா வாயை முடிக்கிட்டு கம்மன் இருக்கிறது. அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆனப்போ சத்தம் வரலையே, நாக்கு பேச்சே வரலையே, இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டில் இறந்தவங்களெல்லாம் போய் பார்த்துருக்கணும், யார் எதிர்கட்சிகள் போய் பார்த்து அவங்களுக்கு எப்படி இருக்காங்க என்ன அதுன்னு நல்லா விசாரிச்சிருக்கணும். மணிப்பூரில் தொடர்ந்து போய் பிரச்சாரம் பண்ணணும், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சந்திக்கணும். அந்த மாதிரி வீடு வீடாக போய் அரசியல் பண்ணாங்கன்னா தான் இதற்கெல்லாம் வந்து ஒரு மாற்று. போய் பார்த்தாங்க, இந்தியா கூட்டணியிலேருந்து போய் பார்த்தாங்க, முன்னாடி போனாங்க
போனாங்க, வெறும் கையோட போனாங்க. பணம் எல்லாம் எதுவும் எடுத்துட்டு போல, ஒரு ஜமகாலங்கள கூட எதுவும் சரியா செய்யல. அந்த முதலமைச்சர் எதுவும் செய்ய மாட்டேன்றது தெரியுது. நீங்க போய் அங்க என்ன அழுத்தம் வந்தீங்க? ஏங்க எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா மேல கேஸ் போட்டிருக்காங்க மத்திய அரசு. என்னன்னு ஒரு நாலு பேர், நாலு எடிட்டர், அதாவது பத்திரிகை ஆசிரியர்கள் மீது வழக்கு போட்டிருக்காங்க. மணிப்பூர்ல வந்து இவங்க வந்து மக்களுக்கு பிரிவினத்தை பண்றாங்களா? அவங்க போயிட்டு அங்க என்ன நடக்குது, வாழ்வாதாரம் திரும்பிச்சா இல்லையான்னு வேலை செய்ய போனாங்க. ஜனநாயக கடமையை செய்ய போனவங்களுக்கு வழக்கு போட்டிருக்காங்க. வழக்கு போட்டு 48 மணி நேரம் ஆக போகுது. என்ன பண்ணுச்சு இந்த இந்தியா கூட்டணி? இதுதான் நீங்க ஜனநாயகத்தை பாதுகாக்கிற லட்சணமா? உங்களுக்கு ஆல்ரெடி வந்து வட இந்தியால நிறைய ஊடகங்கள் உங்களுக்கு வந்து வாய் வித்வான், நிலை வித்வான் மாதிரி மாறிட்டாங்க. கொஞ்சம் பாஜக சார்பு நிலையா இருக்காங்க. இதை எப்படி மாத்த போறாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்க இருக்கிற இந்தியா கூட்டணி ஊடகங்கள் சப்போர்ட் இல்லாம என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? முதல்ல பத்திரிகையாளரா எனக்கு வந்து ஒரு வேதனை, மன அழுத்தம். ஏன்னா நான் சார்ந்திருக்கக்கூடிய துறையில் இப்படி விஷமத்தனமான வேலைகள் நடக்குதுன்னு. அப்போது அரசியலோட அந்த பயணத்தோடு சேர்ந்து போகிறது நம்மளோட வேலை இல்லை. என்னோடய வேலையானது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்டு மக்களோட எண்ணத்தை பிரதிபலிக்கிறது தான் ஊடக தர்மம். அந்த ஊடக தர்மம் என்று மீறப்படுகிறது. உதாரணத்துக்கு இந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா, சனாதனத்தை பற்றி அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்கன்னு ஒட்டுமொத்த எல்லா வட இந்திய பத்திரிகைகள்லையும் செய்தித்தாள்லையும் ஊடகத்துலேயும் இதுதான் விவாதம். மணிப்பூரை பற்றி இது மாதிரி பண்ணாங்கன்னா கிடையாது. அங்கே மக்கள் செத்தாங்க. குண்டு சத்தம் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தது. ரைஃபிள் எடுத்துகிட்டு போயிட்டான், கத்தி எடுத்து குத்துறான், வீட்டை கொளுத்துறான், குழந்தைகள் தாக்கப்படுறாங்க, பெண்கள் பலாத்காரம் பண்ணப்பட்ட. அப்போல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு விவாதம் கிவாதம்லாம் பெருசாக வரல. பெண்ணோட நிர்வாண வீடியோ வெளியானதுக்கப்புறம் கொஞ்சம் பேசுனாங்க, மக்கள் பொங்கி எழுந்தாங்க. ஆனால் அரசியல் ரீதியாக பாஜகவை சேர்ந்தவர்கள் மௌனியாக தான் இருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு கடிதம் எழுதுனாங்க பாருங்க, அன்னைக்கெலாம் அவங்கெல்லாம் கடிதம்லாம் எழுதாங்க, இங்கு காலியாகி போச்சு. அப்போ எழுதலை. அப்போவும் இருந்தாங்க, ஜனாதிபதி இருந்தாங்க, அப்புறம் உச்ச நீதிமன்ற அரசர்லாம் இருந்தாங்க, நீதியரசர்லாம் இருந்தாங்க. அப்போலாம் எழுதலை இங்கு. இப்போ தான் இங்கு வந்துருக்குது, எழுதுறாங்க. எழுதுட்டோம், சரி, சந்தோஷம், அது வரலாம். பட் என்ன இங்கே கேள்வினா, இவ்வளோ விஷயங்கள் நடந்தோ ஊடகம் வந்து அவங்க வந்து ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அதற்கு காரணம் வந்து பாஜக வந்து அவர்களோட எண்ணம் சிந்தனை இருக்கக்கூடியவர்களை ஒரு சில இடத்துல வைக்கிறாங்க, போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. முதல்ல இந்த ஜட்ஜிங்க, ரிட்டையர் ஆன ஜட்ஜிங்க, ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரிகள், ரிட்டையர் ஆன ஐஏஎஸ், இவங்களெல்லாம் அரசியலில் சேர்க்கறத நிப்பாட்டணும். இதற்கு பிள்ளையார் சுழி போட்டது காங்கிரஸ் கட்சி. நீங்கள் ஒரு அதிகாரி வந்து அவர் வந்து தன்னோட வேலை 58 வயசு 55 வருஷம் சர்வீஸே இல்லை பாதியில் முடிச்சுட்டு வராருன்னா, அவர் நீங்கள் அரசியலில் சேர்க்குறீங்கன்னா அப்போ அவர் நேர்மையாக எப்படிங்க நடந்திருப்பார்? நான் இந்த வேலையில் இருக்கிறேன், இன்னைக்கு வந்து நான் வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு கட்சியில் என்னை கூப்பிட்டு பாராட்டுறாங்க, இது பண்ணுறாங்கன்னா நான் என்னோடய நேர்மை எங்கே போவோம்? நடுத்தெருவில் தான் போவோம். நான் வந்து இந்த வேலையை செய்யறதுக்கு யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். உதயநிதி ஸ்டாலின் சுலபமாக அரசியலுக்கு வந்தாலும் ஆமாம் சுலபமாக அரசியல் வந்தார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த மாதிரி வந்து உண்மையே உண்மையாக பேசணும். இந்த மாதிரி தன்மை இருக்கிற அதிகாரிகள் அரசியலுக்கு வரமாட்டாங்க. உதாரணத்துக்கு நீதியரசர் பி என் பிரகாஷ் அவர்களை வந்து ஒரு கமிஷனில் போடலாமான்னு கேட்குறாங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? நான் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியில் இருந்தேன், பீன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜாக இருந்தேன், பாரில் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், பார் அண்ட் பெஞ்சுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, ஒரு கௌரவம் இருக்குது. நான் வந்து போயிட்டு ஒரு கமிஷனில் போய் ஜட்ஜாக உட்காந்தேன்னா அது நல்லா இருக்காது, நான் வகித்த அந்த பதவிக்கு அது கௌரவமாக இருக்காது. இட் வில் டிஸ்டபிளைஸ் தி ப்ரைடு அந்த அழகான ஒரு வார்த்தையில் ஆங்கிலத்தை சொன்னார் அவர். அது மாதிரி இருக்கணும். எனக்கு இது தேவையில்லை, இது எனக்கு ஒவ்வாது அப்படி நினைக்காதவர்கள் நிறைய பேர் இன்றைக்கி பாஜகவில் போய் சேர்ந்துருக்காங்க. அவங்க குறிப்பாக ஊடகத்தில் வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு நிறுவனம் மோசமாக இருந்தால் அதை வந்து வாங்கிடுறது, ஷேரை வாங்கிடுறது, அதுக்கப்புறம் பேரை மாற்றிடுது. அதனால் மக்கள்கிட்ட வந்து ஒரு 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 வன்மையான ஒரு பிரச்சாரம் அவங்கக்கிட்ட தொடர்ந்து கேட்கறது எல்லாமே பாஜக அசுர வளர்ச்சியில் இருக்குது, பாஜக தான் ஜெயிக்க போகுது, பாஜக எதிர்க்கிறது காலே இல்லை, ராகுல் காந்தி வெளிநாட்டில் போயிட்டு செட்டில் ஆக போகிறாரு, இந்த மாதிரி அப்புறம் அவரை பப்புன்றது, இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு சில விமர்சனங்கள் வருது. அதே மாதிரி திமுக நல்ல கட்சி எல்லாம் கிடையாது, ஊழல்வாதிகள் இருக்கிற கட்சி தான். அதை ஒண்டி செய்தி ஆக்குறது, அண்ணா திமுக இருக்கிற ஊழல்வாதிகள் பத்தி லீவ் விட்டுறது, இந்த மாதிரி வேலைகள் செய்யறாங்க. அதெல்லாம் வந்து அது தவறு இல்லை. நீங்கள் ஒரு நியாயம் நேர்மன்னு பார்க்கும்போது எல்லாத்தையுமே சமமாக பார்க்கணும். அந்த வேலையை தொடர்ந்து பாஜக செய்கிறாங்க. அதனால தான் ஊடக தர்மம் வந்து வட இந்தியாவில் ரொம்ப மோசமாக இருக்கிறது. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி விரிவாங்களோட ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு.